Hello viewers, Nanmanabis. Welcome to Vijay's Movie Talk. Welcome to another video. நம்ம சும்மா இருந்தாலும் சோசியல் மீடியா திறந்தால் அவங்களும் சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க. இந்த கமெண்ட் செக்ஷனில் ஃபேக் ஐட்டில் வந்து கமெண்ட் போடுற சில பிக்காலி பயிலும் சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க. இவர் தான் ஏன் சூப்பர் ஸ்டார், இவர் தான் ஏன் சூப்பர் ஸ்டார், ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு முட்டு கொடுத்துட்டே இருக்காங்க. என்ன தான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாலும் அவர் தான் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லி அதுக்கான விளக்கங்களை கொடுத்து சூப்பர் ஸ்டார் மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு தான் என்னோடய வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன். அந்த இடத்துல இருந்து சூப்பர் ஸ்டாராக இருந்த ஒருத்தர், நாங்கள் சூப்பர் ஸ்டாராக பார்த்த ஒருத்தர், இப்போ சூப்பர் ஸ்டாராக நடந்துக்கலையே, அந்த ஆதங்கத்தில் தான் வீடியோ போட்டது. அந்த ஆதங்கத்தில் வீடியோ போட்டால் அதுக்கும் முட்டு கொடுத்து கமெண்ட் போடுறாங்க. ஸோ எனக்கு இங்கே இப்போ என்னென்னா, ஒரே ஒரு கேள்வி மட்டும் இருக்கு. இந்த ரஜினி குஞ்சுகள்ஸ், ஆல் ரஜினி குஞ்சுகள்ஸ் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அந்த பட்டம் யார் கொடுத்தா? ஃபஸ்ட்டு ஒன்று, ஏன் கொடுத்தீங்க? ரெண்டு, சூப்பர் ஸ்டார்னா என்னையா? இந்த மூணு கேள்வி எனக்கு முக்கியமான ஒரு கேள்வியாக படுது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இருக்க போது சில விளக்கங்களும் அதுக்கப்புறம் சில தேவைப்படுற விஷயங்களையும் நம்ம உப்பு காரம்லாம் சேர்த்து போட்டு இந்த வீடியோவை நல்லா குக்கப் பண்ணி கொடுக்கலாம் முடிவு பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். லெட்ஸ் கோ. சரி, ஃபஸ்ட்டு கேள்வியாக இதை வச்சுப்போம். சூப்பர் ஸ்டார்னு ஏன் ரஜினிகாந்த் சொல்கிறீங்க? எதுக்காக அந்த பட்டம் வருது? ஓகே, இப்போ சூப்பர் ஸ்டார் வந்து ரஜினிகாந்த் வந்து ஸ்டைல் மன்னன் சொன்னீங்க அப்படின்னா, அந்த ஸ்டைல் மன்னன் பட்டத்தை பறிக்கிறதுக்கு யாருமே இல்லாமல் அவர் பண்ணுற ஸ்டைல், ஸ்டைல்னால் என்ன? அந்த நான் எயிட்டிஸில் வந்து சிகரெட் தூக்கி போட்டு பிடிக்கிறது, இந்த தீக்கு வச்சு அங்கே சொல்கிறது, இங்கே சொல்கிறது, பற்ற பற்றி நெறி போகிறது, ஸோ இதெல்லாம் பார்த்து அப்படியே மயங்கி போனோம் இதான் நாங்களாம். ஓகே, ஸோ அதனால் அந்த ஸ்டைலை இப்போ யாராவது காப்பி அடிக்கிறாங்க, இல்லை அதை விட பெட்டர் பண்ண முடியாமல் கொஞ்சம் மட்டமாக இருக்கிறாங்க அப்படின்னா ஓகே. ஸோ அந்த ஸ்டைலுக்காக நீங்கள் அவருக்கு பட்டம் கொடுத்தீங்களா? இல்லை அதுதான் அப்படின்னா அது சூப்பர் ஸ்டார் கணக்கில் வராது. ஸ்டைல் மன்னன் நீங்கள் பட்டம் கொடுத்துருக்கீங்க, அந்த ஸ்டைல் மன்னன் பட்டத்தை யாராவது எடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து பண்ணலாம், அரேஞ்ச் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுவும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது நடிப்புக்காக சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுக்குறீங்க அப்படின்னா, நடிப்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட். இப்போ எம்ஜிஆர் சிலருக்கு பிடிக்கும், உங்களுக்கு சிலருக்கு ரஜினியை பிடிக்கும், சிலருக்கு விஜய் பிடிக்கும், சிலருக்கு கமலை பிடிக்கும். ஏன்னா அது ஒருத்தருடைய நடிப்பு, இந்த நடிப்பாக மற்றவங்க கூட கம்பேர் பண்ண முடியாது. இவர் இவரை தான் ஃபாலோ பண்ணுறாங்க, அவரை அவரை தான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாருடைய ஸ்டைலையும் ஏதோ ஒரு ஃபாலோவர்ஸ் ஃபாலோயிங் அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கும். உதாரணத்துக்கு ரஜினி நடிப்பிலே கூட சில ஃபாலோயிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கும், அதில் வேரியேஷன்ஸ் தான் அவருடைய ஸ்டைல், அதனால தான் எல்லாருக்கும் பிடிச்சது. புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஆக்டர்கிட்டையும் அப்படி பார்த்தா, இப்போ ரஜினிகாந்த் வந்து எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணான்னு சொல்ல முடியுமா? எம்ஜிஆர் தான் வந்து நாட்டுக்கு நல்லது செய்கிற மாதிரி, மக்களுக்கு உதவி செய்கிற மாதிரி அப்படியே அந்த துருத்துருத்துன்னு ஓடுறது, ஆடுறது, பாடுறது போகிறார். ஸோ அப்போ விஜய் விஜய் சாரி விஜய் ரஜினி வந்து எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணிட்டாருன்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்க போகிறீங்களா? ஒத்துக்க மாட்டிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது எம்ஜிஆர்லேருந்து அந்த அந்த ஸ்டைல் ஆஃப் கான்செப்ட் ஃபாலோயிங்கில் போனாலும் ரஜினிக்குன்னு ஒரு ஸ்டைல் வந்து அந்த சீரை தூக்கி போடுறது, கண்ணாடி மாற்றுறது, இதெல்லாம் சிக்னேச்சர் ஸ்டைல். ஸோ இதுதான் வந்து அவருக்கு ஸ்டைல் பண்ணணும் ஒரு பட்டம் வாங்கி கொடுத்துச்சுன்னா அது ஓகே, அது அக்செப்டபுள். பட் இந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் அப்படின்னா என்ன? அது யார் கொடுத்தா அப்படின்னு கேட்டால், மக்கள் கொடுத்தாங்களான்னு கேட்டால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மக்கள் அந்த பட்டத்தை கொடுக்கவே இல்லை. அதுக்கான ஆதாரங்களை ஆதாரங்களை இப்படி அடுத்தடுத்து நான் உங்களுக்கு விளக்குறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மக்கள் சூப்பர் ஸ்டார் பட்டத்தை ரஜினிக்கு கொடுக்கலை. ஸோ இந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற இந்த பட்டத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு விளக்கத்தை வந்து ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில் கலாநிதி மாறன் வந்து ரொம்ப அழகாக கொடுத்துட்டு போயிருந்தார். என்னென்னா, என் தாத்தாவும் ரஜினி ரசித்தார், நானும் ரசித்தேன், என் பசங்களும் ரசிக்கிறாங்க, என் பேரங்களும் ரசிக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட நாலு ஜென்ரேஷனாக இவர் வந்து ரசிக்கிறாங்க, அதனால இந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் இவருக்கு தான் பொருந்தும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, உங்கள் தாத்தா காலத்தில் ரஜினி ரசித்தாங்கன்னு சொல்கிறது வாஸ்தவம், உங்கள் காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் ரசிகனை ரசிக்கிறாங்கன்னு சொல்கிறதும் வாஸ்தவம். ஆனால் ஒரு கேள்வி இருக்குது, உங்கள் தாத்தா காலத்தில் ரஜினி நடிக்கும்போது உங்கள் காலத்தில் ரஜினி இருப்பாரான்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அதுக்கடுத்து பிள்ளைங்க காலத்தில் இருப்பாரான்னு தெரியுமா? தெரியாது. அதுக்கப்புறம் இப்போ ஜென்ரேஷனில் இருக்கிறாரான்னு தெரியும், இப்போ இருக்கிறா இப்போ வரைக்கும் இருப்பாரான்னு யாருக்குமா தெரியுமா? யாருக்குமே தெரியாது. அது காலத்தின் விதி, இடையில மண்டையை போட்டிருந்தா போயிருந்திருப்பார் அவ்வளோதான். ஸோ அது இல்லைங்க. ஸோ காலத்தின் விதி. இன்னொன்று என்னென்னா, இவர் வந்து கண்டினியூஸாக அந்த ஹீரோ அப்படின்ற அந்த ஒரு பிளாட்லேயே தான் பண்ணிகிட்ருக்காரு இன்றைக்கு டேட் வரைக்கும். ஸோ அந்த ஹீரோ பிளாட்டை வந்து அவர் விட்டு கொடுக்காம நடிக்கிறாரு. ஸோ அதுக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் நீங்கள் சொல்லும் போது ஓகே, இவருக்கு வந்து நம்ம இவர் தான்ப்பா சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பாயிண்டில் எடுத்துக்கிட்டால் கூட, அது இப்போ நீங்கள் இப்போ சொல்கிறீங்களா சூப்பர் ஸ்டார்னு? ஆமாம், இந்த வயசில் நடிக்காரியா அவர் சூப்பர் ஸ்டார் சொல்கிறீங்களா? எடுத்துக்கிட்டாலும் அந்த பாயிண்டில் எடுத்துக்கிட்டாலும் இவர் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு எப்படி வந்து முத்திர குத்துறீங்க கம்ப்ளீட்டாக? சரி, இந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்தை இப்போ நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஐ அக்செப்ட், நான் ஒத்துக்கிறேன்.
72 வயசுல இவன் நடிக்கிறாரியா சூப்பர் ஸ்டார். ஆனா அந்த காலகட்டத்தில் சூப்பர் ஸ்டார் பட்டத்தை மக்கள் கொடுத்தாங்களான்னு கேட்டா மக்கள் கொடுக்கலையே. ஸோ யாரோ ஒரு தயாரிப்பாளர் கொடுத்த பட்டத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து ஸ்க்ரீனில் போட்டு அதுக்கப்புறமா அதை சூப்பர் ஸ்டார் ஆக்கி அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ சூப்பர் ஸ்டார் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது? ஓகே, அடுத்த கேள்வி, இப்போ சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டம் நீங்கள் ரஜினி கொடுத்தீங்க அப்படின்னா எதன் அடிப்படையில் சூப்பர் ஸ்டார் கொடுத்தீங்க? இப்போ நீங்கள் சரி மக்கள் கொடுக்கல, யாருமே கொடுக்கல, இல்லை யார் மக்களே கொடுத்தாங்கன்னு வச்சா கூட சூப்பர் ஸ்டார்னு பட்டம் ரஜினி வந்து தமிழ் படத்தில் ஃபஸ்ட் வருஷம் நடித்தார். அப்போயே எல்லாம் சூப்பர் ஸ்டார் வரும்போதே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்தார் கர்நாடகாவிலேருந்து இங்கே வரும்போது. இல்லை நான் கேட்குறேன், கர்நாடகாவிலேருந்து இங்கே வரும்போதே ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாராக வந்தாரா? ஒரு ஆக்டராக வந்தார், அதில் ஒரு வில்லனாக வந்தார், நடித்தார், அதுக்கப்புறமா ஒரு படத்தில் வந்து அவருக்கு கலைப்புலித்தானு சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுத்தாரு, அப்பையும் அந்த பட்டத்தை போடலை. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு தான் வேறு படத்தில் வரும்போது அந்த பட்டத்தை போடுறாரு. ஸோ அதுக்கான காரணங்களை நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஏன் போடலை, என்ன ரீசன் அதெல்லாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் போட ஆரம்பிக்கிறார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனே வந்து எல்லாரும் பேசப்படுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டம் அவரோட கேரியரில் நுழையும் போதே போடலையில்ல, அவருக்கு அந்த பட்டம் கொடுக்கப்பட்டதுக்கு காரணம் என்னென்னா அவருடைய படங்கள் மார்க்கெட்டில் வியாபாரமாக ஆரம்பிச்சது, அவர் விலை போக ஆரம்பித்தார். புரியுதுங்களா? அவர் பின்னாடி தயாரிப்பாளர்கள் வந்து லைனில் நிற்கிறதுக்கான இடத்துக்கு வந்தார், அதனால அவருக்கு அந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுக்கப்பட்டது. அவரோட மூஞ்சிக்கு அந்த இடத்துல வேல்யூ இருக்குது, அவர் ஹீரோவை போட்டால் அந்த மூஞ்சியை எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட் இருந்ததுனால அவருக்கு சூப்பர் ஸ்டார் பட்டம் அந்த தயாரிப்பாளர் கொடுத்தார். அப்படி இல்லை அப்படின்னா அவர் நுழையும் போதே கொடுத்துருக்கணும். புரியுதுங்களா? அபூர்வ ராகத்தில் வில்லனா கேட்டு திறந்துட்டு வரல, அன்னைக்கே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நொட்டம் கொடுத்துருக்கணும். அந்த நொட்டத்தை கொடுக்கல இல்லை நீங்கள் அப்போ. அப்போ எப்போ கொடுத்தீங்க? விலை போகாத கத்திரிக்காய்க்கு மார்க்கெட்டில் வேல்யூ இருக்கான்னு கேட்டால் இருக்காது. எப்போ மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்கோ அன்றைக்கி தான் விலை அதிகம். உதாரணத்துக்கு தக்காளி இன்றைக்கி என்ன விலை போகுது? ஸோ அந்த மாதிரி தான். புரியுதுங்களா? ஸோ விலை போகாமல் இருந்த டயத்தில் நீங்கள் மாதிரி பாப்பா சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுக்கலையே, அந்த ப்ராடக்ட் விலை போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் தானே சூப்பர் ஸ்டார்ட்ட பட்டம் கொடுத்தீங்க. ஸோ அது மாதிரி தான் அந்த ப்ராடக்ட் சூப்பர் ஸ்டார் அந்த பட்டத்தை வாங்கிட்டு வருது, ஒரு கட்டத்தில் அந்த ப்ராடக்ட் இறங்குது அப்படின்னும் போது அந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் வேற ஒரு ப்ராடக்ட், புரியுதுங்களா, வேற ஒரு ப்ராடக்ட் அந்த இடத்துல வரும்போது அவருக்கு அந்த பட்டம் போய் சேருது, அவ்வளோதான் மேட்ருங்க. ஸோ மார்க்கெட்டில் விலை போகிறதுக்கு தான் அந்த சூப்பர் ஸ்டார்னு பட்டம். ஏன்னா இப்போ பாலிவுட் எடுத்துக்கிட்டால் ஷாருக் கான் சூப்பர் ஸ்டார், சல்மான் கான் சூப்பர் ஸ்டார், இந்த பக்கம் நம்ம தெலுங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவரை சொல்லுவோம் மகேஷ் பாபு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்டு மம்மூட்டி, இங்கிட்டு மோகன்லால். ஸோ இவங்களாம் சூப்பர் ஸ்டார், புரிஞ்சுங்களா? இவங்களெல்லாம் சூப்பர் ஸ்டார், அதாவது அந்த இண்டஸ்ட்ரியில் சூப்பர் ஸ்டார் சொல்லுவாங்க. ரஜினி அதாவது தமிழ் இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் அந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்றது என்னமோ பெரிய ஒரு பட்டம் மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டு அது இவருக்கு தான் இவருக்கு தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் கம்ப்ளீட் அண்ட் பியூர் பாலிடிக்ஸ் இருக்குது, தட் வில் பி எக்ஸ்பிளைன். இதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் உங்களுக்கு. நண்பன் மீஸ், நான் சொல்ல போகிற இந்த மேட்ரு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எப்படி பார்த்தாலும் இதை பார்க்குற ரஜினி குஞ்சுஸ் வந்து முட்டு கொடுப்பாங்க திருப்பி, அவங்களுக்கு வேலை இல்லை, அதில் பாதி பேர் ஃபேக் ஐடியில் வந்து முட்டு கொடுக்குறாங்க, அவங்கள விட்டு தெலுங்க, அவங்களுக்குலாம் அறிவுன்றது கிடையாது, சோத்த திங்கினாலும் வேறு எது திங்கினாலும் நமக்கு தெரியல, அந்த ஃபேக் ஐடிஸில் வந்து கொடுக்குறவங்க. ஒரு சில பேர் ஜென்வினா அவங்க அட்ரஸில் வந்து போடுறாங்க, அவங்களும் கமெண்ட் கமெண்ட் இதுவாக போட்டாலும் பரவாயில்ல, அவங்க சோறு தான் சாப்பிட்றாங்கன்னு ஒத்துக்கலாம். ஸோ ஐ டோன்ட் கேர், ஏன்னா அவங்களுக்கு அறிவு கிடையாது. ஏன்னா நான் ஒரு விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன், அந்த விஷயத்துக்கு அவங்க பதில் சொல்லிட்டாங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்க. ஏன்னா 1975 ரஜினிகாந்த் அப்படின்ற ஒரு பிம்பம் தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழையுது, ஒரு வில்லனாக நுழையுது. புரியுதுங்களா? ஸோ 1975 பல படங்களில் சின்ன சின்ன வேடங்கள், நெகட்டிவ் ரோல்ஸ், வில்லன், அதுக்கப்புறம் வந்து சைட் ஆக்டர்ஸ், இந்த மாதிரி தெலுங்கு கன்னடா தமிழ் நல்லா நோட் பண்ணிக்கங்க, தெலுங்கு கன்னடா தமிழ் மூணு மொழியிலுமே நடிச்சிட்ருக்காப்புல. புரியுதுங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது தமிழ் இண்டஸ்ட்ரியில் அப்போதைக்கு டாப் ஹீரோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் அண்ட் ஒன் ஆஃப் த டாப் ஹீரோஸாக கமல்ஹாசன் இருக்காப்புல. ஸோ இவங்க தான் தமிழ் இண்டஸ்ட்ரியை அப்போதைக்கு ரூல் பண்ணிகிட்ருக்க ஹீரோஸ். ஸோ இந்த ரூல் பண்ணியிருக்க ஹீரோஸ்க்கு இடையில தான் இந்த ஒரு கேரக்டர் வருது. இந்த கேரக்டர் வந்து வரும்போது வில்லத்தனத்தில் பண்ணும்போது ரொம்ப வில்லத்தனமாகவும், அதோட அந்த ஸ்டைல் பண்ணுறது, இந்த சீரியட் போட்டு பிடிக்கிறது, ஸோ இதெல்லாம் இவருக்கு ஒரு ஆடியன்ஸ் கேதரிங் இருக்குது. புரியுதுங்களா? ஒரு ஆடியன்ஸ் வந்து கேதர் பண்ணுது. ஸோ இதை நோட் பண்ணிக்கிட்டே இருக்க ப்ரொடியூசர், நோட் பண்ணிக்கிட்டே இருக்க ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கலைப்புடி தானு அப்படின்றவர் இதை நோட் பண்ணிகிட்டே இருக்கார். ஒரு கட்டத்தில் இவர் வந்து நிறையா படங்கள் அப்போ கமல்ஹாசனோட சேர்ந்து நடிச்சிட்டு இருந்தார். அதில் வந்து நிறையா அதில் நம்ம தான் பார்த்துருப்பேன், 16 வேணிலாம் வில்லனாக நடிச்சிருப்பார். ஸோ அதெல்லாம் சூப்பர்ட்டு போய்கிட்டு, ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் நினைத்தாலே நிற்கும் அந்த மாதிரி நிறைய படங்கள்லாம் வந்துச்சு. அது நினைத்தாலும் வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் கேரக்டர் நிறையா நடிச்சிருப்பார் வித் கமல்ஹாசனோட. ஸோ அப்படி இருக்கும்போது இவருடைய பர்ஃபார்மன்ஸ் எங்கேயோ சம்வேர் தள்ளப்படுது, டவுன் செய்யப்படுது அப்படின்றத ப்ரொடியூசர் ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியுது. அஃப்கோர்ஸ் கமல்ஹாசன் மாதிரி ஒரு நடிகன் இருக்கும்போது ரஜினி மாதிரி ஒருத்தர் புதுசாக உள்ள வர டாமினேட் செய்யப்படுறது சகஜம், எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இருக்கிறது சகஜம். ஃபைன், டாமினேட் செய்யப்பட்டாலும் இவரை ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்க வைக்கிறாரு தான கலைப்புலி தானுன்றது, அந்த டயத்தில் இவருக்கு சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டம் வந்து வழங்கப்படுது. அது எந்த படம்னு கேட்டிங்கன்னா பைரவி. ஸோ இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் 1978 பைரவின்ற படம் வருது.
ஓகேங்களா. ஸோ 1978 பைரவி வரும்போது அன்னைக்கு நம்பர் ஒன் இடத்துல இருந்து எம்ஜிஆர் அவர்கள் சுந்தரபாண்டி இன்னொரு படம் பேர், அந்த படம் அவருடைய லாஸ்ட் படமாக அவரே டைரக்ட் பண்ணார். ஸோ 1978 அவரோட ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை அவர் முடிச்சுக்கிறாரு. ஸோ நோட் பண்ணுங்கள், அவர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை முடிக்கிறாரு. இவர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பைரவின்ற ஒரு பட்டத்தை, பைரவின்ற ஒரு படத்தில் சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு பட்டத்தை தான் அவர்கள் கொடுக்குறாரு ஓகேங்களா. பட் அந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் பட்டம் வரல, நல்லா நோட் பண்ணி, அந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் பட்டம் வரல. ஸோ எப்போ சூப்பர் ஸ்டார் பட்டம் எந்த படத்தில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1980 நான் போட்ட சவால் அப்படின்னு ஒரு படம் வருது ரஜினிகாந்தது, அந்த படத்தில் தான் அவருக்கு சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அந்த டைட்டில் கார்டு வருது. ஸோ 1978 1980 ரஜினிகாந்த் அவர்கள் பைரவிக்கு அப்புறம் பல ஹிட் படங்களை கொடுத்தாரு. அதில் முக்கியமான சில படங்கள் பார்த்தீங்கன்னா டான் ஓகேங்களா, பில்லா, அதாவது ஹிந்தியில் டான், தமிழில் வந்து பில்லா. ஸோ பில்லா போன்ற படங்கள் இவர் வந்து அந்த டைத்தில் கொடுக்குறாரு. ஸோ அதுலேயும் பில்லாவுக்கு முன்னாடி இவர் கொடுத்த படங்கள் பார்த்தீங்கன்னா முள்ளு மலரும், ஆறிலிருந்து அறுதுவரை, அன்னையோர் ஆலயம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஓரியண்டடாக ஃபேமிலியை கவர் பண்ணுற மாதிரி சப்ஜெக்டை சூஸ் பண்ணுறாரு. ஃபேமிலி கவர் பண்ணுற சப்ஜெக்ட் சூஸ் பண்ணி படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் யூத்தை கவர் பண்ணுற மாதிரி பில்லா நடிக்கிறாரு, அதுவும் செம ஹிட் ஆகுது. ஸோ எல்லாம் ஹிட் ஆகி வந்ததுக்கப்புறம் 1980 தான் இவர் வந்து நான் போட்ட சவால் அப்படின்ற படத்தில் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அந்த பட்டத்தை போட்டுக்கிறதுக்கு ஒத்துக்கிறாரு யார், ரஜினிகாந்த். ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா 1978 வரைக்கும் கிட்டத்தட்ட 75 வரைக்கும் நீங்கள் வில்லனாகவே நடிச்சுட்டு இருந்தீங்க, டக்குன்னு உங்களை ஒரு படத்தில் வந்து ஹீரோவாக போடுறாங்க. இவர் ஹீரோவாக போட்டதுக்கப்புறமும் கமல் வந்து சில படங்களில் வந்து கேமரா ரோல் பண்ணியிருக்கு. அதுக்கு வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த திருமுழு படத்தில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் கமல் வந்து கேமரா ரோல்லாம் பண்ணியிருப்பார். ஸோ இந்த இடத்துல இன்கேஸ் அந்த டயத்தில் இப்போ நான் என்ன கேட்க வரேன்னா, இன்றைக்கி யார் சூப்பர் ஸ்டார்ன்ற இந்த ஆர்குமெண்ட்டுக்கு வந்து இவ்வளோ பெரிய இஷ்யூஸ் ஆனது ரீசன் என்னென்னா ரஜினிகாந்த் தான். ஏன்னா அந்த பாடல்கள் மட்டும் இந்த மாதிரி வரிகள் இல்லாமல், ஜெயிலர் படத்தில் இந்த மாதிரி வரிகள் இல்லாமல் அந்த பாடல் வந்துருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி இந்த ஒரு இந்த ப்ராப்ளமோ இந்த இஷ்யூஸோ இந்த சோஷியல் மீடியாவில் யாருமே டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டோம். பட் இதை இந்த அளவுக்கு எல்லாரையும் டிஸ்கஸ் பண்ண வச்சதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அப்படின்ற அந்த ப்ராடக்ட், அதுதான் மேட்ருங்க. ஸோ இந்த இடத்துல தான் ரஜினிகாந்தோட நரி தந்திரத்தை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இஸ் வெரி கிளவர், நம்ம போன சொல்லணும், இஸ் வெரி கிளவர். 1978 எம்ஜிஆர் ஃபீல்ட்லேருந்து விலகி இருந்தாலும், கமல் பீக்கில் இருக்கும்போது, இன்கேஸ் பைரவை படத்தில் இவர் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அந்த டைட்டிலோட முதல் படத்தில் ஹீரோவாக நடிக்கிற முதல் படத்துலேயே சூப்பர் ஸ்டார்னு ஒரு ப்ரொடியூசர் போட்டு வச்சுருந்தார், அன்னைக்கு அந்த ப்ரொடியூசருக்கும் பிரச்சனை இருந்திருக்கும், ரஜினிக்கும் மேபி பிரச்சனை இருந்திருக்கலாம். ஏன்னா எம்ஜிஆர் சொல்ல முடியாது, திருப்பி வந்து படம் நடிக்கிற மாதிரி கூட நடிச்சிருந்தாலும் பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ இஸ் வெயிட்டிங், யாரெல்லாம் நம்மளை வந்து தாக்குறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக வெயிட்டிங். இன்னொன்று நம்ம ஹீரோவாக நடிக்கிறோம், ஹீரோவாக நடிச்சதுக்கப்புறம் நம்மளை நசுக்கிறாங்களா இல்லை நம்மளை வளர விடுறாங்களா அப்படின்ற ஒரு விஷயங்கள். ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து எவனையும் நசுக்கி பழக்கல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தான் மேட்ருங்க. அது முக்கியமாக தமிழ்காரன் வந்து எவனையும் நசுக்கி பழக்கல, உங்களை மாதிரி கன்னடக்காரனுக்கும் தெலுங்குகாரனும் முக்கியமாக மற்றவங்களாம் வந்து நசுக்கிறீங்களே ஒழிய தமிழ்காரன் எவனையும் நசுக்கணும் இல்லை. உண்மையை சொல்ல போனால் அன்னைக்கு கமல்ஹாசன் நினச்சிருந்தா அப்படின்னா ரஜினி ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டு போயிருந்துருக்கலாம், நசுக்கி இருந்திருக்கலாம். பட் அது இல்லை, அவர் வந்து அது கிடையாது, நீ நடிச்சு நீ உன் ஸ்டைலில் நடிக்கிற, நான் என் ஸ்டைலில் நடிக்கிறேன், எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் மைண்ட் செட். ஸோ அதனால் வந்து அந்த கமல்ஹாசன்ன்ற அந்த ஒரு பிம்பம் ரஜினியை நசுக்க விடலை. இருந்தாலும் ரஜினிக்குள்ள ஒரு பயம், அதான் சொன்னார்ல சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டம் நீங்கள் போடாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் பயந்துட்டீங்கன்னு நினைப்பாங்க அப்படின்னு. அதில் ஒரு பைரவி படத்திலே போட்டிருந்ததுனா இந்நேரம் தெரிஞ்சிருக்கும், ஒட்டியை கட்டியிருப்பாரு கர்நாடகா, எப்போ கட்டியிருப்பார் கர்நாடகாவுக்கு. ஸோ விட்டுட்டேன், விட்டு இஸ் வெரி கிளவர்லி சூஸிங் த ஃபிலிம்ஸ், சூஸ் பண்ணுறாப்புல ஓகே ப்ரொடியூசர்ஸ் போகிறாங்க, சூஸ் பண்ணுறாரு, உங்களோட நடிப்பை காட்டுறீங்க, நீங்கள் வர்றீங்க, அதுக்கப்புறமா பில்லா நடித்ததுக்கப்புறமா மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோயிங்ஸ்லாம் உங்களுக்கு வந்ததுக்கப்புறமா. ஸோ அது வரைக்கும் கமல்ஹாசன் கூட சின்ன சின்ன ரோல்ஸ் நடித்தாலும் அதுக்கப்புறம் வர படங்களில் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் இவரும் ஸ்ப்ளிட் ஆகிடுறாங்க. இவருக்கு என்னைக்கு சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டம் போட ஆரம்பிக்கப்படுதோ அன்னிலேருந்து இவருடைய படங்கள் ஃபுல்லாக இண்டிவிஜுவல் படங்களாக வர ஆரம்பிச்சிருச்சு ஓகேங்களா. ஸோ அந்த 2 இனிமே ரஜினி அப்படின்ற ஒரு மாஸ் அந்த இடத்துல தேவை, தமிழ்நாட்டில் எல்லாரும் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா தான் இவர் சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டத்தையே படத்தில் போட ஒத்துக்கிறார் அப்படின்னா ஹீஸ் வெரி செல்ஃபிஷ், உண்மையாக சொல்ல போகிற பயணக்கோலி தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 மனுஷன் சினிமா இண்டஸ்ட்ரியை ரூல் பண்ணுறாயா, சினிமா இண்டஸ்ட்ரியை ரூல் பண்ணி எல்லா மனசுலையும் இடம் பிடிக்கிறான், இவன் வந்தால் தமிழ்நாட்டுக்கு அது வந்துடும் இது வந்துடும் அப்படின்ற அளவுக்கு படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சாங்லாம் மாஸ். ஸோ ரஜினி 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 ரஜினின்ற ரஜினி பேச்சை தவிர வேறு பேச்சே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரியை நீ ஆக்கியூப் பண்ணிவிட்டேன், ஃபைன், அண்டர்ஸ்டாண்ட், எல்லாம் ஓகே. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 15 நீ பாலிடிக்ஸில் வரப்போகிற அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஸோ அந்த டைத்தில் அருணாச்சலன்ற படம்லாம் அதுக்கு முன்னாடி வர டைத்தில் தான் இந்த சூப்பர் ஸ்டார்ன்ற அந்த சும்மா போடுறத இன்னும் லைட்டிங்லாம் வச்சு டிசைன் பண்ணி இன்னும் போட்டு. ஸோ இஸ் வெரி கிளவர். அதை பார்த்தீங்கன்னா அந்த டைமில் சூப்பர் ஸ்டார்ன்றது எல்லோரும் சிகரெட்டை போட்டு இவர் வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டார்,
சிகரெட்டை போட்டு இவர் தான் சூப்பர் ஸ்டார் எல்லா மனசுலையும் ஊத்திட்டார். பட் இந்த ரேஞ்ச் வரும்போது கிட்ட இந்த 10-15 இயர்ஸ் ரேஞ்ச் வரும்போது இவருக்கு வந்து உடம்பு நிலை சரியில்லாம போது, ஸோ இவர் நடிக்கிற படங்களில் சிகரெட் பிடிக்கிறனால பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு பாமக போன்ற பல கட்சிகள் ப்ராப்ளம் பண்ணாலும் அந்த சிகரெட் பிடிக்கிற விஷயத்தெல்லாம் ஸ்டாப் பண்ணுறார். பட் இவருக்கு இருக்க ஒரே ட்ரேடு ஒரே என்ன சொல்றது ட்ரேட்மார்க் ஸ்டைல் அப்படின்னா அந்த சிகரெட் தூக்கி போடுறது பிடிக்கிறதும் கண்ணாடி மட்டும் தான், கண்ணாடி யாரும் பெருசாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. பட் மேட்ரு சிகரெட் தான், ஸோ அங்கே விட்டுறது. பட் இருந்தாலும் அந்த சூப்பர் ஸ்டார்ன்ற பேரை பதிவு வைக்கணும். ஸோ அந்த பேரை பதிவு வைக்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ணுறாங்க, ஸ்க்ரீனில் டிசன் டிசனாக லைட்டை போட்டு டேன் டேன் ஒரு மியூசிக்கை போட்டு அதுக்கு சூப்பர் ஸ்டார்னு அன்றைக்கி பதிவு பண்ணாங்க. அதிலிருந்து அடுத்தடுத்து வர படங்களில் அந்த ஸ்டார்டிங்கில் போகிற அந்த சூப்பர் ஸ்டார் அந்த மியூசிக் ப்ளஸ் அந்த பேர், இது வந்து இன்னும் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மனசில் பயங்கரமாக பதிவு ஆரம்பிக்குது. ரஜினியோட பழைய மூவிஸ் எல்லாத்தையும் கேட்குறாங்க, பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. ஸோ இஸ் பிகம் ஒன் ஆஃப் த சூப்பர் ஸ்டார், எல்லார் மனசையும் சூப்பர் ஸ்டார்னு அந்த ஒரு பதிவை பதிவு வைக்கிறார். ஸோ ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு நேரத்திலையும் சூப்பர் ஸ்டார் எங்கெல்லாம் டவுன் ஆகப்படுதோ அங்கேயே ரஜினி வேலை பார்த்து செய்ய வைக்கிறப்பல. ஸோ அதோட முக்கியமான ஒரு பிரதிபலன் தான் இப்போ கிட்டத்தட்ட அண்ணாத்தே. அதுக்கு முன்னாடி வந்த படங்கள்லாம் பெருசாக போகலைனாலும் மார்க்கெட்டில் இவருக்கு வேல்யூ இல்லை, இவரை ப்ரொடியூசர் தேடி போகலைனாலும் இவர் ப்ரொடியூசரை தேடி போய், அதாவது இவரை ப்ரொடியூசர் தேடி வந்த காலங்கள் போய் இப்போ ப்ரொடியூசர் இவரை தேடி போகிறார். உதாரணம் ஏஜிஎஸ்லாம் தேடி போய் ஏஜிஎஸ்லேருந்து இவர் சொன்ன டைலாகே சொல்லி அனுப்பிட்டாங்க, எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரியாக வரல தம்பி நீ போ அப்படின்னு. ஓகேங்களா? அதுக்கப்புறமா இவருடைய கடந்த லாஸ்ட் 5 படத்தை எடுத்து பாருங்கள், லைக்காவும் சன் பிக்சர்ஸும் தான் மாற்றி எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பெரிய நிறுவனங்கள், அவங்களுடைய ட்ரேட்மார்க். ஸோ அதனால் வந்து அவங்க பட்ஜெட்டை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, எடுப்பாங்க. ஸோ தே நோ ஹவு டு டூ மார்க்கெட்டிங். ஸோ அதைத்தான் இப்போ பண்ணியிருக்காங்க. ஸோ அகெயின் ஜெயிலர் படத்தில் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக எங்கே தொட்டால் வரும். இன்றைக்கி இருக்க எங்கள் ஜென்ரேஷன் மனசில் ஃபுல்லாக தளபதி விஜய் தளபதி விஜய்னு இருக்கிறனால, அந்த தளபதி விஜயும் சில பேர் சூப்பர் ஸ்டார்னு கூப்பிட்றனால, இல்லை அதெல்லாம் கிடையாது நான் தான் சூப்பர் ஸ்டார்னு இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் மனசுலையும் பதிவு வைக்கணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு ஸ்டண்ட்டை இந்த வயசில் இந்த ஆள் பண்ணியிருக்காரு. இதை தேவையா அப்படின்னு கேட்டால் இது பல பேர் புரியவும் மாட்டேங்குது. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டம் வந்து எந்த மக்களுமே இவர் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கான சான்று எங்கேயுமே இல்லை. இப்போ இளைய தளபதிக்கு விஜய் கூட இளைய தளபதினு ரசிகன் படத்தில் ரசிகள் கொடுத்த டைட்டில், அதுக்கப்புறம் அந்த டைட்டில் அட்லி வந்து தளபதினு அவரோட படத்தில் மாற்றினார். ஸோ இதுக்கான சான்று நமக்கு இருக்குது. அஜித்துக்கு அல்டிமேட் ஸ்டார் அப்படின்ற பட்டத்தை வந்து அல்டிமேட் ஸ்டார்ன்ற பட்டத்தை கொடுத்தாங்க. ஸோ அதுவும் ரசிகர்கள் கொடுத்தது, யாரோ தூக்கி வைக்கல. ஸோ அப்படி இருக்கும்போது அது அஜித் பல படங்கள் நடிச்சு வந்ததுக்கப்புறம் தான் அல்டிமேட் ஸ்டார்னு அந்த பட்டம் கொடுக்கப்பட்டது, புரியுதுங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது ரஜினிக்கு அந்த டயத்தில் எந்த ஃபேன்ஸும் சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டத்தை தூக்கி கொடுக்கல. ஒரு தயாரிப்பாளர் ஒரு வச்ச ஒரு பட்டத்தை அதை கேரி அவுட் பண்ணிவிட்டு இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் பட்டம் தனக்கு மட்டும்தான் அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்காரு அப்படின்னா இது எந்த வகையில் நியாயம்? இந்த பட்டம் யாருக்கு சொந்தமானது, யாருக்கு உரிமையானதுன்னு கேட்டால் அது யாருக்கும் விளக்கம் இல்லை. உதாரணத்துக்கு யார் அந்த டயத்தில் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சூப்பர் ஸ்டார் பட்டம். உதாரணத்துக்கு அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் ரஜினிகிட்ட ஒரு தனிப்பட்ட ஒரு ஸ்டைலையோ தனிப்பட்ட ஒரு விஷயத்தையோ அந்த ஸ்பார்க்கையோ கலைப்புலித்தானு பார்க்கல அப்படின்னா முதல்ல ஒரு ஹீரோ ஆயிருப்பாரான்னு டவுட் தான், புரியுதுங்களா? சாரி, இன்னொரு என்ன விஷயம், தன்னுடைய ப்ராடக்ட் பிராண்டாக தெரியணுன்றதுக்காக இந்த ப்ராடக்ட்டுக்கு வச்ச பேர் தான் சூப்பர் ஸ்டார், சூப்பர் ஸ்டார் ரஜினி. ரஜினின்ற பேர் படத்தில் ரொம்ப வச்சிட்டாங்க, சூப்பர் ஸ்டார் அப்படின்னும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. ஸோ ஹீ இஸ் அ ப்ரொடியூசர், அவருக்கு தெரியும் ஒரு ப்ராடக்ட் எப்படி விற்கிறதுன்னு. ஸோ அந்த ப்ராடக்ட்டை விற்கிறதுக்கு அவர் பண்ண வேலைகள் தான் அது, புரியுதுங்களா? அது அந்த ப்ராடக்ட்டுக்கு சூப்பர் ஸ்டார் அந்த காலத்தில் அவர் பணம் போட்டவர் பணம் பேரை கொடுத்துருக்காரு. ஸோ அதை இன்றைக்கி அந்த பணத்தை யாருக்கு கொடுக்குறாங்களோ அவங்க தான் சூப்பர் ஸ்டார். ஸோ இப்போ இன்னொரு கேள்வி வச்சுக்கலாம், இப்போ சூப்பர் ஸ்டார் அப்படின்றது பெருசா இல்லை அல்டிமேட் ஸ்டார் அப்படின்றது பெருசா? இப்போ எப்படி வைப்போம், சூப்பர் ஸ்டாரை விட அல்டிமேட் தானே பெருசு எல்லாத்தையோட? எனக்கு தெரிஞ்ச அல்டிமேட்னா சம்திங் டோட்டலி டிஃப்ரெண்ட், அப்போ அவர் தானே பெருசாக இருக்க முடியும். பட் ஏன் இந்த பிரச்சனை இங்கே வரல? ஏன்னா பிகாஸ் திஸ் இஸ் ஃபினான்ஷியல். இன்னைக்கு இருக்கிற சவுத் இந்தியன் சொல்கிறத விட இந்தியாவிலேயே ஹையஸ்ட்டு ஆக்டர் வந்து ஏர்னிங் ஆக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் எடுத்து சர்ச் பண்ணி பாருங்கள், விஜய் அப்படின் தான் வரும். சல்மான்கான், ஷாருக் கான் எல்லாருமே பிரபாஸ் இவங்க போன்றவர்கள் இருந்தாலும் நிதர்சனமான உண்மை, இன்னைக்கு 125 கோடி ரூபா சம்பளம் வாங்குற ஒரு ஆள் அப்படின்னா அது விஜய். ரஜினி அவர்கள் 80 கோடி 89 கோடிலாம் வாங்கினாலும் அவருடைய மார்க்கெட் யாரும் முன்னாடி அவர் வாங்கிட்டு இருந்தார் அப்போ ஓகே, பட் இப்போ இவர் தான் வாங்குறாரு. ஸோ அதனால இவருக்கு இதே அஜித் அவர்களும் இதே 125 கோடி 130 140 வாங்கினா இன்னைக்கு அஜித் தான் சூப்பர் ஸ்டார். ஸோ அதாவது அஜித் போன்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அஜித் வந்து அவர் அவருடைய பேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி அவருக்கு வந்து அவர் வந்து படங்களில் முக்கியமாக கான்சன்ட்ரேட் பண்ணலை, அவர் நடிக்கிறதே அவருடைய ஃபேன்ஸ்க்காக தான் நடிச்சிருக்காரு அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவருடைய பேஷன் பைக் ரேஸ் ஓட்டுறது, கார் ஓட்டுறது, இதுதான். ஸோ அஜித் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் இன் கார் ரேஸ் பைக் ரேஸ்னு சொன்னோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் அவர் அதை ஒத்துக்கணும். பட் அஜித் வந்து இப்போ அவர் தான் சூப்பர் ஸ்டார்னு சொன்னால் அவருடைய ஃபேன்ஸே வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஃபேன்ஸுக்கே தெரியும் அஜித்தோட க்ரேஸ் வந்து க்ரஷ் வந்து எதில் இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து பைக்கில் அண்ட் காரில் தான், அதுக்கப்புறம் தான் மூவிஸ். ஸோ ரஜினி அவர்களுக்கு நடிப்பு தான் க்ரஷ் இல்லைன்னு சொல்லலை, பட் நடிங்க, திரையில் நடிங்க, பொதுவில் நடிக்காதீங்க, வெளியிலேயும் வந்து நடிக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? ஸோ எந்த ஃபேன்ஸுக்குமே சூப்பர் ஸ்டார் அப்படின்னா என்னன்னே தெரியாது, சூப்பர் ஸ்டார் எதுக்காக கொடுக்கப்படுதுன்னு தெரியாது, சூப்பர் ஸ்டார்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல. ஸோ எதுவுமே தெரியாமல் முட்டு கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது உங்கள்லாம்? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஓப்பனாக சொல்லணும் எப்படின்னா
அன்னைக்கு கமலஹாசன் வளர்ந்து வர காலத்திலையும் சரி, கமலஹாசனையே டாமினேட் பண்ணுறதுக்கு என்னென்ன வேலைகள்லாம் பண்ணணுமோ அத்தனை வேலைகளையும் ரஜினிகாந்த் பண்ணி தான் வெளியில் வந்திருக்காரு. புரியுதுங்களா? ஸோ இன்னைக்கு அன்னைக்கு கமல் ரஜி கமல் ரஜினி இருந்து இப்போ கமல் வந்து பெரிய லெவலில் இல்லைனாலும் ஓகே, அவரோட படங்கள் சில படங்கள் இப்போ விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் படத்தோட ஹையஸ்ட் கிராஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி கமலஹாசன் படத்தோட ரஜினிகாந்த் படம் ஹையஸ்ட் கிராஸ் ஆகும். ஸோ இப்போ விக்ரம் படம் ஹையஸ்ட் கிராஸ் ஆயிடுச்சுன்றனால நம்ம வந்து நம்பர் ஒன் விக்க கமல்னு சொல்ல முடியுமான்னு கேட்டோம்னா அவர் தான் சொல்லி ஆகணும். ஸோ யார் படம் அதிகமாக போகுது அப்படின்றத விட யார் அதிகமாக சேலரி வாங்குறாங்க, யார் பின்னாடி ப்ரொடியூசர் நிற்கிறாங்க, அதுதான் இங்கே கதை. ஸோ அந்த பேசிஸில் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டம் வேணால் வழங்கலாம். ஆக்சுவலி சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டமே வந்து மக்கள் வழங்கலாம், எவனோ ஒரு ப்ரொடியூசர் வாங்கினது உனக்கு அவ்வளோதான். சூப்பர் ஸ்டார் எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இருக்குது. அப்படி பார்த்தா 10/11 தான் ரஜினி என்ன பொறுத்த வரைக்கும். சல்மான்கான், ஷாருக் கான், அப்பா நம்ம அப்பா யார் சொல்கிறது, மகேஷ் பாபு, மோகன்லால், மம்முட்டி மாதிரி ரஜினி 10/11 தான். பட் சிங்கிள்ஸ் பர்சன் பார்த்தீங்கன்னா தனியாளாக இருக்கிறது தளபதி ஒன்று தான். ஸோ அப்போ தனி விதம் இன்றைக்கி தளபதி தான் இன்றைக்கி டோட்டல் இந்தியாவிலே ஹையஸ்ட் கிராஸ் சேலரி அப்படின்னா விஜய் தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்டார் நிறைய பேர் இருக்கணும்னா 10/11 ரஜினியை கால்குலேட் பண்ணலாம். பட் எப்பவுமே தனியாக இருக்கிறனால நம்ம விஜய் வந்து சிங்கிளாக சொல்லும்போது அவர் தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்ல, அவர் சூப்பர் ஸ்டார் சொல்லவே வேணாம் நான் சொல்கிறேன். ஏன்னா அவர் அந்த இந்த 10/11 இருக்கிற பட்டமே அவர் தேவையில்லை. அதனால தான் அதை பற்றி அவர் கேட்கவும் இல்லை. அதுக்கு பல பேர் கேட்குறாங்க, அப்படி வேண்டாம்னா ஸ்டேஜில் சொல்லும் போது எதுக்கு வந்து சிலிண்டர்? ஸ்டேஜில் சொல்லும் போது சில பேர் நாகரிகங்கிறது எதுவும் சொல்ல மாட்டாங்க. முட்டாள்தனமாக கூமுட்டத்தனமாக நீங்கள் உங்கள் ஆளுங்க ரஜினியை போன்று ஒரு முட்டாள்தனமான ஒரு நாகரிகம் தெரியாத ஒரு மனிதரை பார்க்க முடியாது. ஸ்டேஜில் ஒருத்தருடைய படத்தை பற்றி பேசவே கூடாது, அதுவும் அந்த படத்தில் டைரக்டர் சரி பட் ஸ்டார் காஸ்ட் சரி இல்லைன்ற ஒரு விஷயங்கள்லாம் பேசவே கூடாது. இந்த வயசில் அவர் பேசுகிறார் அப்படின்னா இது முதிர்ச்சின்மையெல்லாம் கிடையாது, டைரக்டான ஒரு கால்புணர்ச்சி. ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் அவர்களை வந்து ஒரு படத்தில் வந்து வாரிசு படம் ஆடியோன்னு சொல்ல சிலரோ பலரோ சூப்பர் ஸ்டார்ன்னு சொன்னால் ஹி வில் நாட் அப்போஸ். ஏன்னா அவங்களுடைய மரியாதை அந்த இடத்துல நீங்கள் என்ன சொல்லாதீங்க, எதுக்கு சொல்லணும்? அவங்களுடைய அன்பை அவங்க பலவாராக வெளிப்படுத்துகிறாங்க. இப்போ ரஜினிகாந்த்கிட்ட சூப்பர் ஸ்டார்னு சில பேர் வளப்படுத்துவாங்க, சில பேர் நீங்கள் கடவுள், நீங்கள் தான் என் தெய்வம், நீங்கள் என் குலதெய்வம்ன்றாங்க. அப்போ ஏன் என்ன கடவுள் இல்லைன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவார் அவர், சொல்ல மாட்டார்ல. அதை விட அப்போ ரெண்டு சிஎம்லாம் இருக்கும்போது நீங்கள் தான் அடுத்த முதல்வரே, நீங்கள் தான் எங்களுடைய எல்லாமே தமிழ்நாட்டுக்கு தலைவரே, தமிழ்நாடு முதல்வரேலாம் சொன்னாங்களே, அப்போ சொன்னாரா என்ன முதல்வர்லாம் சொல்லாதீங்க. ஸோ அது வந்து அன்பு. அன்பில் யார் வேணால் என்ன வேணால் எப்படி வேணால் சொல்லுவாங்க. அது ஏற்றுக்கிறதும் அதை ஏற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இருக்கிறதும் அவங்கவுங்களுடைய பெருந்தன்மை. பட் அந்த பெருந்தன்மை ரஜினிக்கும் கிடையாது, ரஜினி ஃபேன்ஸுக்கும் சுத்தமாக கிடையாது. ஓகேங்களா? ஸோ சூப்பர் ஸ்டார்னாலே என்னனே முதல்ல தெரியாமல் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சூப்பர் ஸ்டார்ன்ற விஷயம் என்ன, அது யாருக்கு வழங்கப்படணும், ஏன் வழங்கப்படணும், அது யார் தகுதியானவர் அப்படின்ற விஷயத்த தான் நாங்கள் உள்ளடக்கி பேசியிருக்கேன். ஏன்னா சூப்பர் ஸ்டார் வந்து இன்கேஸ் ரஜினி ஃபீல்ட் அவுட் ஆயிருந்தா சூப்பர் ஸ்டார் பட்டம் கிடைச்சிருக்குமா? எவனாவது பதில் சொல்லுங்கடா. ரஜினி ஒரு வேளை ஃபீல்ட் அவுட் ஆயிருந்தார்னா பட்டம் கிடைச்சிருக்குமா? சூப்பர் ஸ்டார் பட்டம் கிடைச்சிருக்காது. புரியுதுங்களா? ஸோ அதனால மார்க்கெட் இருந்தால் தான், வேலை போனால் தான், வேலை போகலை அப்படின்னா இருக்காது. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும். இதை நீங்கள் புரிஞ்சிக்கல திருப்பி வந்து முட்டு கொடுப்பீங்கன்னா கொடுங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் திருப்பி நானும் போக முட்டு கொடுப்பேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இன்னும் கேதர் பண்ணி இன்னும் வச்சு செய்வேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா இஸ் செல்ஃபிஷ், டோட்டலி செல்ஃபிஷ். 80க்கு அப்புறமா படங்களில், அதாவது 78க்கு அப்புறமா வந்து 80ல் படங்கள் வருது, 80ல் இருந்து படம் வந்ததுக்கு அப்புறமா இவருடைய மார்க்கெட்டை மேலும் மேலும் வளர்த்துக்கிறதுக்கு இவர் எடுத்த ஆயுதம் தான் அரசியல். நான் அரசியலுக்குள்ள வரப்போறேன், அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன்னு கிட்டத்தட்ட. புரியுதுங்களா? அந்த ஜென்ரேஷனில் இருக்கு சிகரெட் மட்டும் அந்த விஷயத்தில் அடிமைப்படுத்தாமல் எந்த விஷயத்தில் இவங்களை அடிமைப்படுத்தினா மக்கள்லாம் முட்டாள பின்னாடி வருவாங்களோ அந்த விஷயத்தை சொல்லி அதில் அடிமைப்படுத்தி அடிமையாக வச்சுருந்தாங்க. இன்னும் அடிமையாக தான் இருக்கிறீங்க, அது வேறு விஷயம், நான் ஒன்றும் பண்ண முடியாது. அது அதாவது நம்ம முட்டாளாக இருக்கோம் அப்படின்றது வந்து தெரியலனா பரவாயில்ல, முட்டாளாக இருக்கிறதே கௌரவமாக நினைக்கிற பல கூட்டங்களாக இருக்கும்போது நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ அண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த ரெட் ஜெயண்ட் மாதிரி சன் பிக்சர்ஸ் இவங்களாம் அவங்களோட படத்துக்கு ப்ரொமோஷன் தேடிக்கிறதுக்கு அடுத்தவன சீன்றதே வேலையாக போச்சு. ஸோ அதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு படம் இருக்குது, அதை கண்டென்ட் நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். ஸோ அந்த வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும், ஏன் இந்த மாதிரி நடக்குது, என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அது வந்து நம்ம அதை பார்ப்போம். ஸோ இதில் இந்த சூப்பர் ஸ்டார் யாருக்கு போகணும், யாருக்கு போகணும், இதில் நாளைக்கு அஜித்தே நாளைக்கு 150 கோடி சம்பாதிச்சு வந்தாலும் சரி, இல்லை சூர்யாவே நாளைக்கு 150, விஜயோட அதிகமாக சம்பளம் வாங்கினா அவர் தான் நாளைக்கு சூப்பர் ஸ்டார். யார் அதிகமாக வருமானம் பண்ணி கொடுக்குறாங்களோ ப்ரொடியூசருக்கு அவங்க தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. புரியுதுங்களா? பட் அது ப்ரொடியூசருங்களுக்கு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ரஜினிக்கோ ரஜினியோ விஜயோ அஜித்தோ இவங்கெல்லாம் ப்ரொடியூசருங்க தான் சூப்பர் ஸ்டார். பட் அந்தந்த ஃபேன்ஸுக்கு அவங்க வச்சிருக்க பட்டம் தான் முக்கியம். ஸோ தளபதி ஃபேன்ஸ்க்கு வந்து விஜய் வந்து சூப்பர் ஸ்டார்னு பட்டம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது, அவர் தளபதியாகவே இருந்தால் போதும். ஏன்னா அந்த பட்டத்தை எவனும் வாங்க முடியாது. புரியுதுங்களா? ஸோ தளபதின்ற பட்டம் அது வேற, அந்த பட்டத்தை வந்து
எல்லாரும் வச்சுக்கிட்டு போக முடியாது, எல்லாருமே யாரும் கொடுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா தளபதின்ற ஒரு பட்டம் வந்து தமிழ்நாட்டில் ஒரே ஒருத்தர் தான் கொடுத்துருந்தாங்க முன்னாடி, ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி சிஎம் ஆகிட்டார் பார்த்தீங்களா. அவர் தளபதியாக இருக்கும்போது இளைய தளபதியும் போட்டுக்கிட்டு வருதான் போட்டு படம் ரிலீஸ் ஆச்சு தான் வருது. ஸோ அதனால் வந்து தளபதின்ற பட்டம் வந்து அவசியம் எல்லாருக்கும் கொடுத்துட மாட்டாங்க. யார் ஒருத்தர் மக்கள் மனசில் அந்தளவுக்கு இடம் பிடிக்கிறாங்களோ, யார் மக்களுக்கு செய்வாங்க அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்களோ, உண்மையாக சொல்லப்போனால் யங்ஸ்டர்ஸ் நம்புகிறாங்களோ, அவங்களுக்கு தான் அந்த மாதிரி பட்டங்கள்லாம் கொடுப்பாங்க. ஏன்னா யூத்தாக இருக்கும்போது தான் ஸ்டாலினுக்கு தளபதின்ற பட்டம் கொடுத்தாங்க. இன்றைக்கி தளபதியாக இருந்தவர் சிஎம் ஆகிட்டார், நல்லா நோட் பண்ணிக்கிங்க. தளபதி பட்டம் எல்லாருக்கும் கிடைக்கல, தளபதி பட்டம் ஸ்டாலினுக்கு கிடைச்சது, அவர் இன்றைக்கி சிஎம் ஆகிட்டார். அதே தளபதி பட்டம் விஜய் அவர்களுக்கு வழங்கியிருக்கு, இப்போ இருக்குது. நாளைக்கு அவர் என்ன வர்றார் அப்படின்றத பொறுத்து இருந்து பாருங்கள். பட் அந்த டயத்து வரைக்கும் ரஜினிகாந்த் உசுராடாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா வயசாகி போச்சு, அண்ட் மோஸ்ட் ப்ராபர்லி அடுத்தடுத்து படம் பண்ண போகிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க. படம் போடுறவனுக்கு தான் அதெல்லாம் என்ன இடத்துல என்ன ஆகும் யாருக்கும் தெரியாது, புரியுதுங்களா. கோடிக்கணக்கில் போட்டுவிட்டு மொத்தமாக நக்கிட்டு போகணும்னு அவன் தலையில் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. சன் பீச்சர்ஸ் லைக்கா மாதிரி காரங்களுக்கு பிரச்சனை கிடையாது, இந்த படத்தில் ஒரு 50-100 கோடி போனால் இன்னொரு படத்தில் எடுத்துருவாங்க. பெரிய பெரிய ப்ரொடியூசர் தான் வரப்போகிறாங்க இல்லைங்களா, அடுத்த படம் சன் பீச்சர்ஸ் தான் எடுக்க போகிறதா சொல்கிறாங்க. பட் ஸ்டில் போடுறாங்க காசு, எல்லாம் போகாமல் கிடச்சா சரி, அதுக்கு மேலே இருக்கும் வழி பண்ணணும். ஸோ இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் அட்லீஸ்ட் விஜய் ஃபேன்ஸ் நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க அந்த சாப்டர் விட்டுருவோம் நம்ம, ஏன்னா அவங்க கிடைக்கிட்டு போகிறாங்க. நாசமாக போட்டோம், வேறு வழியே இல்லை, ஓகேங்களா. நம்ம அடுத்தடுத்து இன்னும் நிறையா விஜய் கண்டென்ட்ஸ் நான் உங்களுக்கு வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம ஃபேஸ் பண்ணி போவோம். உங்களுக்கு நிறைய சுவாரஸ்யமான கண்டென்ட்லாம் இருக்குது. திருப்பி திருப்பி என்னால் இந்த இவங்க கூட மல்லுக்கட்டி, அதாவது அதை கொஞ்சமாவது அறிவு இருந்துச்சுனா நம்ம மல்லுக்கட்டிடலாம். சுத்தமாக முட்டாளாக இருந்தால் என்ன பண்ணுறது, அவங்கள பேசவே முடியாது. அந்த மாதிரி தான் இந்த கூட்டம் இருக்குது, அதனால் விட்டுருவோம் ஓகேங்களா. அவங்கள இனிமேல் அந்த சாப்டரே நமக்கு வேணாம், எக்கேடுக்கிட்டு போகடான்னு விட்டுட்டு நம்ம தளபதி விஜய் அவருடைய விஷயங்கள், அதுக்கப்புறம் வேறு சினிமா இண்டஸ்ட்ரியில் வேறு விஷயங்கள்லாம் வந்துச்சுன்னா அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதை நான் முடிச்சுக்கணும்னு பார்த்தேன். ஏன்னா அதனால தான் கடைசியாக, ஏன்னா இவங்களுக்கு இப்பயும் பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கமெண்ட் வந்து பாருங்கள், ஒரு பிக்காளி வேலுங்கும் தெரியாது சூப்பர் ஸ்டார்னா ஏன் கொடுத்தோம், சூப்பர் ஸ்டார்னா என்ன, சூப்பர் ஸ்டார் யாருக்கு கொடுத்துருக்கு, சூப்பர் ஸ்டார் எதுக்கு கொடுத்துருக்குன்னு எவனுக்குமே பதில் தெரியாது. எவனும் பதில் ஒழுங்காக போட மாட்டாங்க, அதை பாதி பேர் கமெண்ட்டில் கழிவு வேணால் திட்டு வேணால் செய்வாங்களே வழிய எவனுமே போட மாட்டாங்க. இப்போ இவ்வளோ கேள்வி கேட்டேன், சூப்பர் ஸ்டார் பட்டம் வந்து ரஜினி வந்து படித்து வாங்கலை, சூப்பர் ஸ்டார் பட்டம் மக்கள் கொடுக்கல, சூப்பர் ஸ்டார் பட்டத்தை ஃபஸ்ட்டு படத்தில் போடலை, சூப்பர் ஸ்டார் பட்டம்ன்றது ஒரு ப்ரொடியூசர் கொடுத்தும் அப்பயும் அந்த படத்தில் போடலை, நீ 2 வருஷம் கழிச்சு ஏதோ ஒரு படத்தில் போட, நான் போட்ட சாண்ட படத்தில் போடுற. ஸோ இவ்வளோ லேக் இருக்குதுல, இவ்வளோ விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இருக்குது, இதுக்கு அப்புறமா போட்டு. ஸோ தட் மீன்ஸ் திஸ் ப்ராடக்ட், இந்த சூப்பர் ஸ்டார்ன்ற அந்த ப்ராடக்ட்டை அன்னையிலேருந்தே உருவாக்கிட்டு வந்திருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாடை. தமிழ்நாடோட கேன்சர் அப்படின்னா நான் ரஜினி சொல்கிறேன், இஸ் த பிக்கஸ்ட் கேன்சர் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இஸ் கிரியேட்டட் ஆஸ் அ கேன்சர். ஸோ ஒரு புற்றுநோயை உண்டாக்கி வச்சுருக்காங்க, அந்த புற்றுநோயை கூடிய சீக்கிரம் தமிழ்நாட்டிலேருந்து எடுக்கணும் அப்படின்றத வந்து எடுக்கணும், எடுத்தே ஆகணும், ஒரு ஆப்ஷன் இல்லை, அப்போ தான் தமிழ்நாடு உருக்கணும். எனிஹோ கைஸ், ஸோ இந்த வீடியோஸை இதோட நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் ஐ டோன்ட் நீட் டு டிஸ்கஸ் அபவுட் ஹிம் எனிமோர், ஏன்னா பேசி யூஸ் இல்லை, அதனால் அதை பற்றி நம்ம விட்டுருவோம். நான் சொன்ன மாதிரி மற்ற விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். நீங்களே இவங்க கூடலாம் சண்டை போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஏன்னா அது யூஸ்லெஸ், ஓகேங்களா. விட்டுருங்க, விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போகிறேங்க, சந்தோஷமாக இருங்க. அடுத்த வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப், சி யூ ஆல், லவ் யூ.